கோவிலுக்கு போவது எதற்காகனா மனதை அமைதிப்படுத்துவதற்காக. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சரவுண்டிங் அங்க இருக்கக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் உங்கள் மனதை அமைதி பெற செய்யும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை உணர்ந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்படின்னா என்ன, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் கடவுள் 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 கடவுள்னு இருப்பாங்க. ஞானத்துக்கு வந்துட்டீங்க, சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போனால் எப்படி சாமி கும்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும், சர்ச்சுக்கு போய் தான் கடவுளை பார்க்கணும், மசூதிக்கு போய் தான் இறைவனை பார்க்கணும் அப்படின்ற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை உணர்ந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்படின்னா என்ன, நான் யாருன்னு தெரியாமல் இத்தனை நாள் பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டு இருந்தேன், நான் யாருன்னு தெரியாதனால தான் பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தேன், எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யாருன்றது தெரிஞ்சு அதை எப்படி அறியறதுன்ற அந்த அறிவு எனக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, இறைவன் வெளியே இல்லை, என்னை நானே அர்ச்சனை பண்ணணும், நான் தான் இறைவன்றதே உணர்ந்தேன் அப்படின்ற தன்மையில் ஒரு பாடலை வந்து விளக்குறாங்க சித்தர்கள். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்கிறார். வெளியேயும் இறைவன் இருக்கிறார், ஆனால் ரொம்ப வெளியேனாவே உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கார். உள்ளுக்குள்ளனாதான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். தூரத்தில் இருக்கிற இறைவனை ஏன் பிடிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பிடிங்க. எல்லாமே இறைவன் தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இறைவன், உடனே வேலை செய்யக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளதானே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கோவிலுக்கு போவது எதற்காகனா மனதை அமைதிப்படுத்துவதற்காக. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சரவுண்டிங் அங்கே இருக்கக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் உங்கள் மனதை அமைதி பெற செய்யும். ஆனால் அங்கே தான் இறைவன் இருக்காரு நம்பி நீங்கள் போக வேண்டாம். வீட்லேயே இருக்கீங்க, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, ஒரே ரூமை பார்க்குறீங்க, இங்கே எப்படி நான் இறைவனை பார்க்குறது, அந்த பக்குவம் இல்லைன்றதுக்காக தான் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு டிஃப்ரெண்ட்டான கோயிலுக்கு போகும்போது அங்கேயாவது மனம் அமைதி பெறுமான்னு பார்க்குறக்காக போகிறோம். ஆனாலும் அங்கேயே சென்றாலும் மனம் அமைதி பெறும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாதான் அந்த அருளாசிகளை உங்களுக்கு வழங்குகிறது. இதில் இறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன, கோவிலுக்கு செல்வதில் தவறில்லை, மாஸ்க்குக்கு போகிறதுல தப்பு இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுல தப்பு இல்லை, புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போகிறது தப்பு இல்லை, உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போங்க. எதுக்குன்னா மனம் அமைதிப்படுத்துவதற்காக. ஆனால் இறைவன் உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் கடவுள் 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 கடவுள்னு இருப்பாங்க. ஞானத்துக்கு வந்துட்டீங்க, சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம். சரியை பக்தி, கிரியை மந்திரம், கர்மயோகம் சேவை செய்கிறது, யோகம் மூச்சு பயிற்சி, ஞானம்ன்றது புரிதல், ஒளியை பார்ப்பது, ஒளியாகவே மாறுவது. எண்டு காடுக்கு வந்தாச்சு, இன்னமும் உட்காந்துட்டு கோயிலில் கடவுள் இருக்காரு கோயிலில் கடவுள் இருக்காருன்னு போகாதீங்க. உங்கள் வீட்டவே கோயிலாக மாற்றுங்க, உடலவே கோயிலாக மாற்றுங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது உங்களது உடம்பே தேவாலயமாக மாறும், உங்களது உடம்பே கோவிலாக மாறும், உங்களது உடம்பே மாஸ்காக மாறும். இந்த இறைவனின் பரிபூரண காட்சி உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கிடையாது கிடையாது. நன்றி, வணக்கம். இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.